ஜுவல் மேக்கிங் பண்ண போகிறோம். அதுக்கு ஆல்ரெடி நான் வாங்கியிருக்கிறேன் இந்த பெண்டன்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு ஜுவல் மேக்கிங் எப்படி செய்கிறது, ஒரு செயின் செய்கிறேன். அது பார்த்திங்களா, இந்த மணி முத்து மணி இருக்கு இல்லையா, இதை தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஒயிட் கலரில் இருக்குது, இதுலேயே வந்து ஆஃப் ஒயிட்டு முத்து மணிலாம் இருக்குது, அதை யூஸ் பண்ணியும் நம்ம செய்யலாம். பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. இதை வந்து பார்த்திங்கன்னா வெறும் இந்த முத்து மணியை வச்சு கூட நீங்கள் செயின் செய்யலாம். செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பார்க்க சிம்பிளாக வேணும் அப்படின்னா வெறும் இந்த முத்து மணியும் இந்த இதை வச்சு கூட வேறு ஒரு ரோப்பில் இந்த மாதிரி தான் லுக் கிடைக்கும். நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சில இதெல்லாம் ஆட் பண்ணி செய்யப்போகிறேன், உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் கொஞ்சம் டிஃபர் ஆகும். நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த ஒயர். இது வந்து நான் காப்பர் ஒயர் எடுத்திருக்கேன், நீங்கள் வேணால் ஒயிட் கலரில் கூட இருக்குது, அதை கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம செயினுடைய பேக் செயின், இது உங்களுக்கு தனியாகவே கடையில் கிடைக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பீட்ஸ் எடுத்துருக்கேன், இந்த மாதிரி இருக்கிறதுலாம் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி வந்து நான் இதை யூஸ் பண்ண போகிறதில்ல, இதெல்லாம் கூட ரொம்ப செயினுக்கு யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி வந்து நான் இதை யூஸ் பண்ண போகிறேன், அதுக்கப்புறமா சக்கரி ஸ்டோன் வச்சு சக்கரி இதெல்லாம் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். சரி, இதெல்லாம் யூஸ் வச்சு எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம். தேவையான அளவுக்கு மெஷர்மெண்ட்டை வந்து கொஞ்சம் லாங்காக தான் எடுத்திருக்கேன். இந்த ஒயரை வந்து கொஞ்சம் சென்டர் பார்த்து இந்த மாதிரி மடக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணலான்னா, நான் வந்து ரெண்டு ஸ்ட்ரிப்பாக போடலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போது இது ரெண்டுத்தையும் சேர்த்து எட்ஜு வந்து கட் பண்ணிட்டேன். இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு கோல்டு பீட்ஸை வந்து கோத்துக்கிறேன். இந்த மாதிரி ரெண்டு கோல்டு பீட்ஸ் கொத்துக்கிறேன். இந்த மாதிரி சைஸில் இருக்குது கோல்டு பீட்ஸ் தான் கோத்துக்கிட்டு, இது வந்து சென்டரில், இதுதான் நான் சென்டர் அப்படின்னு சொல்லி நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வேணா இந்த இடத்துல நல்லா ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கலாம், இது இங்கே சென்டரில் இந்த இடத்துல வரணும். சரி, இப்போ நம்ம வந்து பீட்ஸ்லாம் கோக்க ஆரம்பிக்கலாம். அவ்வளோ முத்துலாம் கோக்க ஆரம்பிக்கலாம். ரெண்டு ஸ்டிப்பாக பிரித்து தான் கோக்க போகிறேன். எங்கள் ஃபஸ்ட் இந்த ஒரு சைடில் ஒரு ஸ்டிப்பில் பத்துனா அதே மாதிரி இந்த ஸ்டிப்லேயும் பத்து, அதோட இன்னொரு ஸ்டிப்லேயும் பத்து, அதே மாதிரி இந்த சைட்லேயும் பத்து பத்து அதே மாதிரி கோத்துட்றேன். கோத்துட்டு நான் காட்டுறேன். இப்போது இந்த ஒரு சைடு ஒவ்வொரு ஸ்டிப்லேயும் 20 கோத்துருக்கேன். இதே மாதிரி நம்மளுடைய இன்னொரு சைட்லேயும் 20 கொத்துக்கணும். நீங்கள் வந்து ப்யூர் ஒயிட்டில் வேண்டாம் அப்படின்னு நினச்சா கூட ஆஃப் ஒயிட்டில் கூட இருக்குது, லைட்டாக கோல்டன் ஷேட் மாதிரி இருக்கும், அந்த மணியை கூட வாங்கி கொத்துக்கலாம். இப்போ நீங்கள் நம்ம கடையில் வாங்கிறத விட பார்த்திங்கன்னா இது நம்ம வேணுங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ட்ரெஸ்க்கு மேட்சாக வேணும், இது தனியாக பீட்ஸ்லாம் கூட கிடைக்குது, கலர் கலர் பீட்ஸ்லாம் கூட கிடைக்குது, அதெல்லாம் கூட நம்ம வாங்கி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அந்த பீட்ஸே யூஸ் பண்ணி கூட நம்ம செஞ்சுக்கலாம். ஹோல்சேல் ஷாப்ஸ்லாம் இருக்குது இங்கே சென்னையிலேயே சில இடத்துலலாம் இருக்குது. சொக்கார்பேட்டை அந்த மாதிரி ஏரியாவிலலாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு உண்டான ரா மெட்டீரியல்ஸ்லாம் கிடைக்கும், உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே கிடைக்கும். அதுக்கப்புறம் பாரிஸ் அந்த மாதிரி ஒரு சில ஏரியாலலாம் கிடைக்குது. உங்கள் லொக்கேஷனில் உங்கள் ஏரியாவில் எங்கே கிடைக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு அங்கே போய் வாங்குங்க. ஏன்னா ஒரு சில சின்ன சின்ன ஃபேன்சி ஸ்டோரில் கூட இந்த மாதிரி ஐட்டம்லாம் கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும்.
உங்களுக்கு இது இந்த மாதிரி நிறைய செய்யணும் ஆசையாக இருக்குது உங்களுக்காக பர்சனலாக செஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ஷாப்பில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய பீட்ஸ் கலர் கலரான பீட்ஸு பெண்டன்ட்டு நிறைய கிடைக்கும். இப்போ நான் இந்த சிங்கிள் பெண்டன்ட்டை கூட நம்ம ஒரு ரெண்டு மூணு இது கூட யூஸ் பண்ணிடலாம். நம்ம வெறும் அந்த செயின் அந்த இது மட்டும் வேறு வேறு செஞ்சு வச்சுட்டு கூட யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் இங்கே ஒரு ஹூக் நம்ம இதுக்கும் இந்த பெண்டன்ட்டுக்கும் இதுக்கும் அட்டாச் பண்ண போகிறோம் இல்லையா, அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணலாம். அது எப்படின்றத சொல்கிறேன். இப்போ நான் ஒரு சைடு போட்டாச்சு, இப்போ இன்னொரு சைடு. இதில் என்னென்னா நம்ம வந்து ஷாப்ஸில் போய் வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா அங்கே டிஃபால்ட்டாக என்ன டிசைனில் இருக்குது என்ன இதில் இருக்கோ அது தான். இதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கோ நம்ம ட்ரெஸ்க்கு சாரீக்கோ என்ன நீங்கள் ட்ரெஸ் போடுறீங்களோ அந்த ட்ரெஸ்க்கு சூட் ஆகிற மாதிரி நம்மளே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சில கஸ்டமைஸ் பண்ணுற ஷாப்பும் இருக்குது, கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாகும். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ஷாப்பில் கூட போய்ட்டு உங்களுக்கு தேவையான ஜுவல்லரி கூட வாங்கிக்கலாம். சரி, இதை நான் வந்து கோத்துட்டு காட்டுறேன். இப்போது இந்த சைடும் நம்ம இருபது கோத்தாச்சு. இப்போ என்னென்ன பண்ண போகிறேன்னா இந்த பீட்ஸ் இருக்கு இல்லையா இதை கோக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோன் சக்கரி இருக்கு இல்லையா, இந்த ஸ்டோன் சக்கரியை ஃபஸ்ட்டு கோத்தலாம். இந்த ரெண்டு ஸ்டிப்பும் சேர்த்து வச்சு இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஸ்டோன் சக்கரி விட்டுருவேன். அதை வந்து இந்த ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி இதை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை வந்து அதையும் இந்த மாதிரி விட்டுக்கலாம். ரெண்டு இதுவும் சேர்த்த மாதிரி, ரெண்டோட இதுவும் சேர்த்த மாதிரி இந்த சைடில் அப்வர்ட் டைரக்ஷனில் நம்ம வெளில விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த பீட்ஸ், இந்த இதையும் ரெண்டு இதுவும் சேர்த்த மாதிரி இது வெளிய விட்டுடலாம். பாருங்க விட்டால் இந்த மாதிரி இருக்கும். இப்போது டவுன்வர்ட் டைரக்ஷனில் இதை விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்டோன் சக்கரி இருக்கு இல்லையா அதையும் திருப்பி ரெண்டு இதையும் சேர்த்து விட்டுடலாம். விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த பாருங்க இந்த மாதிரி ஒரு லுக் இருக்கும். இப்போது கொஞ்சம் இந்த சைடும் இதே மாதிரி இப்போ எப்படி இதை சேர்ந்தோ அதே மாதிரி இந்த சைடும் சேர்த்துடலாம். செஞ்சுட்டு காட்டுறேன். இப்போது இது வேணுங்க கிட்டத்தட்ட பாதி ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போது இந்த ரெண்டு சைட்லேயுமே திருப்பி தனித்தனியாக ஸ்ட்ரிப் எடுத்து நம்மளுடைய பேலன்ஸ் இருக்க முத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு கவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடு 20-20 கோத்துருப்பேன், ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் 20-20. இங்கே வந்து எனக்கு 24 வந்திருக்கு. இப்போ வந்து இந்த ரெண்டு ஸ்டெப்பும் எடுத்து அதுக்குள்ளே ஒரு கோல்டன் பீட்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து கோத்துக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்டிப்பை வந்து அப்படி ஃபிக்ஸ்டாக நிற்கிறதுக்காக ஒரு 3 கோல்டன் பீட்ஸை கோத்துக்கிறேன். உங்கள் இஷ்டம், நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் லென்த்து ஆட் பண்ண உங்களுக்கு லென்த் ஏறும். நான் ஒரு 3 ஆட் பண்ணுறேன், நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ராவை கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு நீ 3 போதுமா இல்லை 2 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணலாமா? சரி, அப்புறம் நான் 5 ஆட் பண்ணுறேன். சரியா? இப்போது 5 ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடும் அதே மாதிரி 5 கோல்டன் பீட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ரெண்டு சைடும் 5 கோல்டு பீட்ஸை நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த ரிங் இருக்கு இல்லையா இதை வந்து
நம்ம வயரோட அட்டாச் பண்ணி டைட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் ரோப் இந்த ஒயர் எடுத்திருப்பேன். இதை வந்து கட் பண்ணிடலாம், கொஞ்சமாக மீடியமாக கட் பண்ணிவிட்டு நம்மளோட ரிங் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரிங்கை வந்து இந்த எட்ஜில் வச்சுட்டு இதை ஃபஸ்ட்டு ஒரு இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க, ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணால் கொஞ்சம் டைட் கிடைக்கும். இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் இந்த ஒயரு, அதனால் நம்மளால் ஈஸியாக நாட் போடுறதுன்றது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இங்கே நார்மலாக நாட் போடும் இல்லையா, அந்த மாதிரி இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. ஒரு ரெண்டு நாட் போட்டுக்கோங்க. ஒரு ரெண்டு நாட்டு போட்டுட்டுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, நம்ம ஏற்கனவே கோர்த்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த கோல்டன் பீட்ஸ், இந்த கோல்டன் பீட்ஸ்க்குள்ளே இதை இன்செர்ட் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நம்ம இந்த செயின் வேர் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த இது குத்தாமல் இருக்கும். என்ன இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு இது இன்னும் கொஞ்சம் கூட கட் பண்ணிக்கலாம், ஏன்னா லென்த்தாக இருக்குது. கட் பண்ணிவிட்டு இப்போது இதை வந்து இதை நம்ம ஏற்கனவே கோர்த்து வச்சுருக்க கோல்டன் பீட்ஸ்க்குள்ளே இன்செர்ட் பண்ணிவிடுங்க. ஒரு ஃபஸ்ட்டு கோல்டன் பீட்ஸ்க்குள்ளே இன்செர்ட் பண்ணுறா கூட ஓகே தான். இன்செர்ட் பண்ணி இப்படி எடுத்துடுங்க. இந்த மாதிரி விலை எடுத்தாச்சு. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல டைட்டாக லாக் ஆகிட்டுருக்கும். அவ்வளோதான். இதே மாதிரி அந்த சைடும் இது பண்ணும். நான் ஒரு தடவை திருப்பியும் செஞ்சு காட்டுறேன் எப்படி செய்கிறதுன்ட்டு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். மீதியை வந்து நம்மளோட ரிங்கை அதை விலை விட்டுட்டு இந்த எட்ஜில் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா இந்த கோல்டன் பீட்ஸ், இந்த எட்ஜில் வச்சுட்டு இதை வந்து அப்படியே இந்த இது பிடிச்சிக்கோங்க. அந்த ரிங்கை பிடிச்சிக்கிட்டு இது இப்படி இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்மளுடைய ஒயர் எப்படி சுற்றி எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டைட்டாகும். இந்த மாதிரி ஒரு மூணு சுற்று சுற்றிக்கோங்க. சுற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நாட் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் வந்து ஹார்டாக தான் இருக்கும் இந்த ஒயரு. நீங்கள் நாட் போட்டுக்கோங்க, ஒரு ரெண்டு நாட் போட்டுக்கோங்க. அப்போ தான் இது வந்து வெளியே கைண்டி வராமல் இருக்கும். இல்லைனா நீங்கள் ஒரு ரெண்டு மூணு தடவை யூஸ் பண்ணதுக்கப்புறம் தானே இது வெளியே வந்துடும். அடுத்து செகண்ட் நாட் ஒன்று போட்டுக்கிறேன். நம்ம ஏற்கனவே கோர்த்து வச்சிருக்கிற அந்த கோல்டு பீட்ஸ்க்குள்ளே நாட்டை டைட் பண்ணிக்கிறேன். டைட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே கோர்த்துருக்கோம் இல்லையா அந்த கோல்டு பீட்ஸ், அந்த கோல்டு பீட்ஸ்க்குள்ளே இந்த ரெண்டு ரோப் எட்ஜையும் உள்ளே விடுங்க. உள்ளே விட்டிங்கன்னா உள்ளே போயிடும். பீட்ஸ்க்குள்ளே விட்டிங்கன்னா இந்த மாதிரி உள்ளே விடுங்க. இந்த ஃபஸ்ட் பீட்குள்ளே வந்து வெளியே வந்தாச்சு. இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது இல்லைன்னா நம்ம வேர் பண்ணும்போது நம்மளுக்கு குத்தும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளுடைய பேக் ஹுக் கூட அட்டாச் பண்ணிக்க வேண்டியதான். பேக் செயின் கூட இந்த ரோப்பு வந்து நீங்கள் வாங்கி எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கோங்க. ஏன்னா சில நேரத்தில் இந்த ரோப்பு வந்து இங்கே இருக்கிறது கைண்டு வந்துருச்சுனாலும் நம்மளுடைய இது வேஸ்ட் ஆகிடும். எக்ஸ்ட்ராவாக ஸ்பேராக ஒன்று ரெண்டோ வாங்கி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட செயின் நம்மளுடைய இது கொஞ்சம் முடிஞ்சிருச்சு.
இப்போ இது பெண்டன்ட் கூட ஆட் பண்ணும் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லையா இந்த சென்டர் ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த ரிங்கை ஆட் பண்ணிக்கணும் இதை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி கையில் எடுத்தீங்கனாவே இது தனியாக விரிஞ்சிடும் இதை வந்து இதுக்குள்ளே விட்டுட்டு இந்த மாதிரி சென்டரில் விட்டுட்டு இதை வந்து என்ன பண்ணுங்கள் இன்னும் ஒரு இந்த மாதிரி ரிங் இருக்கு இல்லையா அது கூட சேர்த்து இது க்ளோஸ் பண்ணிவிடுங்க இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே இது பண்ணுறீங்க இல்லையா கோக்குறீங்க இல்லையா அப்போ கூட இது சென்டரில் அந்த இதுவை ஆட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இன்னொரு ரிங்கும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் கோக்குறீங்களா அப்போ கூட இதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது மாதிரி ஆட் பண்ணியாச்சு இந்த ரிங்குக்குள்ளே இந்த ரிங்கை ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக ஓப்பன் பண்ணிட்டு இதில் இந்த நம்ம பெண்டண்ட்டை வச்சுட்டு இதை வந்து நம்ம லாக் பண்ணிக்கலாம் இப்போது இதுக்கு பதில் வந்து இந்த ரிங் இப்போ எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணும் இல்லையா அந்த ரிங் பதில் உங்கள்கிட்ட வந்து ஏற்கனவே ஒரு பேக் செயின் இருக்குது அதில் வந்து இந்த மாதிரி ஒரு லாக் இருக்கு இல்லையா இது இருக்குது அப்படின்னா அதை வந்து இங்கே ஆட் பண்ணிட்டீங்கன்னா கூட அதை ஈஸியாக ரிமூவ் பண்ணிட முடியும் இப்போது இந்த சிங்கிள் பெண்டண்ட்டை வச்சு உங்களுக்கு செயின் மட்டும் வெறும் இந்த முத்துமணி இது மட்டும் தனியாக ரிமூவ் பண்ணி எடுக்க முடியும் அப்புறமோ ஒரே பெண்டண்ட்டில் நிறைய விதமான செயினை வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணி நம்ம வந்து போட்டுக்கலாம் இப்போது பேசிக்காக ஒரு பெண்டண்ட் தான் இருக்கும் ஆனால் செயின் மட்டும் நம்ம தனி ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு அந்த செயினை வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்க விட்ட மாதிரி இருக்கும் நான் எனக்கு வந்து வேறு கலர் பீட்ஸில் கிடச்சிச்சு அப்படின்னா அந்த வேறு கலர் பீட்ஸில் எப்படி செய்கிறது அதாவது இந்த ஒரு பெண்டன்ட்லேயே இன்னொரு செயின் எப்படி அட்டாச் பண்ணி செய்கிறது அப்படின்றத ஃபர்தராக வீடியோவை ஆட் பண்ணுறேன் அதை இதை இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம் டைட் பண்ணியாச்சு நம்மளுடைய ஜுவல் மேக்கிங் ரெடி பண்ண இந்த செட் ரெடி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்கிற மாதிரி ஒரு பெண்டன்ட் ஒரு பெல் செட் ரெடி ஆகிடுச்சு இது எப்படி இருக்குது அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி இதை நான் கனிஷ்காவுக்கு போட்டு கட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ நான் கனிஷ்காவுக்கு நம்ம செஞ்ச ஜுவல் மேக்கிங்கை போட்டிருக்கேன் இந்த பெண்டன்ட் கூட செட்டாக அது கூட செட்டாக இது இயரிங்னா செட்டாக வருது இது எக்ஸ்ட்ரா நான் தனியாக வாங்கின ஒரு ரத்து செடி இதுதான் நாங்கள் செஞ்ச ஜுவல் மேக்கிங் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க இது கனிஷ்காக்கு ரொம்ப லாங்கா இருக்கு என்னடா எப்படி இருக்கு